بسم الله الرحمن الرحيم. மக்ரூஹை தவிர்த்து சுன்னத்தை எடுத்து நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக
அப்படி ஒரு சக்தியை அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு கொடுத்து
நமக்கு சொல்லிக்காக இருந்தது.
நமக்கும் ஒரு பரக்கத்து தேவையா? நம்ம அவுளியாவாக ஆக முடியாது. நாம் செய்யும் பாவம் அல்லாஹ்வுடைய சொன்னதை நாம் செய்வோமா? ஐந்து நேரம் தொழுகையை சரியாக நாம் தொழுகிறோமா? தொழுகினோம், ஆனால் அது உண்மையான தொழுகையாக இல்லை. நாளைக்கு எத்தனை பாவமான செயல்களை செய்கிறோம்? பாவங்களை நிறுத்தி இபாதத்து செய்தால், நல்லவர்கள் செய்தால், இறைவனை பயந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கான நெருக்கத்தை என்றால் அடைய முடியும். ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நல்லோர்கள் மூலமாக நட்பாக்கியங்களை நாம் பெறுவோம். முதலாவது தக்வா உச்சகட்ட நிலையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கேட்கிறார்கள், யாரா கொஞ்சம் தண்ணீருடைய பாலைவனத்திலே செல்கிறார்கள், கிணமோ தண்ணீரோ இல்லாத இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது யாரா கொஞ்சம் தண்ணீர் உடைய ஆகலாம். அல்லாஹ்வுத்தால சொன்ன ஒரு வாலிபன் ஆணை வைத்துக் கொண்டிருக்கிறார். 12 வயது வாலிபன், அவன் ஆணை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் போய் கேட்டு பாருங்க, ஒருவேளை தண்ணீரை காட்டுவான், தண்ணீரை தருவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரி, பாலைவனத்தில் ஆணை வைக்கிறான், கிணவருக்கும் இடத்தை காட்டி தருவான் என்ற நோக்கத்தோடு அந்த மாலிபுரத்தில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மாலிபுரே கொஞ்சம் தண்ணீர் இருந்தா கூட. அந்த வாலிபன் கேட்டான், குளிரான தண்ணீர் உங்களுக்கு தேவையா அல்லது சூடான தண்ணீர் தேவையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமடைந்தார்கள். நாம தண்ணீர் இல்லாமல் இருக்கிறேன், குளிரான தண்ணீர் தேவையா சூடான தண்ணீர் தேவையா கேட்கிறானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், தம்பி எனக்கு குளிரான. நபியினுடைய
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாஃபி இமாம் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்கள் கேட்டாங்க, இமாம் சாஃபி அடியே நிலையத்தாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களை உயிராக்கினார்கள். அவர்கள் சிலை வணக்கம் செய்தவர்கள், அவர்கள்
போவதற்காக கடல்ல இருந்து ஒரு தீவுக்கு போவான். ஒரு தீவு, அந்த தீவுல போய்த்தான் அந்த சிலையை வணங்கி விட்டு வருவார்கள். ஒரு நாள் ஒரு படகு, ஒரு கப்பல் காரத்தை வந்து ஒரு சாரதீகத்துல இந்த குஜராத்தில் உள்ளவங்க கேட்கிறாங்க. முன்னைய காலத்துல அவங்க எல்லாம் எமது நாட்டுக்கு அடிக்கடி வருவார்கள், எந்த தடையும் இருக்கவில்லை. தலை மன்னாரில் இருந்து இரவு இந்தியாவுக்கு போய் சாப்பிட்டு விட்டு காலையில் வந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு தொடர்பு இருந்தது. அப்ப இந்த குஜராத்தில் உள்ளவர்கள் ஒரு நாள் கடல்ல போய் தீவுக்கு போய் கும்பிட வேண்டும், வணங்கணும். படகு சாரதீதத்துல வந்து இவர்கள் கேட்டாலே அந்த தீவுக்கு போய் கடவுளை வணங்கி விட்டு வர வேண்டும், எவ்வளவு பணம் தேவை. இவர் சொன்னாரே சாரதி, படகை ஓட்டுபவர் சொன்னாரே, நீங்க தீவுக்கு போகணுமா அல்ல தீவுல இருக்கக்கூடிய சிலையை நாங்க நாய்ந்து கொண்டிருக்கணும். எல்லோரும் ஆச்சரியம் அடைய சிலையை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அங்கு இருந்தவர் யார்? அந்த சாரதி யார் தெரியுமா? கத்து கதை அல்ல, உண்மையான கதை. அந்த சாரதி யார் தெரியுமா? புதுவுலகத்தான் காதல் ஜியானி கத்து செல்லா உழைத்து அந்தவர்களுடைய ஒரு பேரப்புள்ள, அவருடைய வம்சாவளியில் வந்த முறை நேசன். அவர் சொன்னார், அந்த சிலையை நான் இங்க தூக்கி எடுக்கிறேன். ஒரு துவா சுலைமான் நபி பட்டம் எப்பொழுது கிடைத்தது?
இத்தனை வைத்து புகாரி மாமுடைய கிதாபுக்கு விரிவாக்கப்படுத்த கூடிய இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்ற மாமுடையர்கள் சொல்லுவார்கள், நல்லோர்களை சந்திக்கும் பொழுது உணவு கொடுப்பதில் அல்லாஹ்வின் பரக்கத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நல்லவர்கள் அடக்கப்பட்ட இடத்தில் போய் எல்லா மக்களையும் அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அல்லாஹ் அதில் ஒரு தனி பரக்கத்தையும் வைத்திருக்கிறார். அன்பு வைத்து அவர்களை அறிந்து அவர்களுடைய மகிமையை உன்னதத்தை அறிந்து வாழ்வதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுப்பானாக இருந்தால் அன்றே அல்லாஹு தஆலா நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ற உண்மையை ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொண்டு உயிரற்ற பொருட்கள் பகுத்தறிவு இல்லாத மிருகங்களே இறைநேசர்களை அன்பு வைத்து சொருக்கம் நுழைந்தது என்றால் ஈமான் கொண்டு தாயாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று கலிமாற்றம் எங்களால் வேலை தொடரக்கூடிய எங்களால் இலகுவாக அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற ஆழமான நம்பிக்கையை உள்ளத்தில் பதித்து நம்பத்தராக மாறக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மானுங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தருவாயாக. தாயத்திற்கு உஸ்தாதுமார்கள் எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், இறைநேசர்களுடைய மகத்தத்தை எனது உள்ளத்தில் அதிகப்படுத்தி விடுவாயாக. இறைநேசர்களை நெருங்கி அவர்கள் மூலமாக அவர்களுடைய அன்பின் மூலமாக சொர்க்கத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. இந்த ஊரிலே நல்ல பரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தி தருவாயாக. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோய்களை அகற்றி நல்ல வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அகற்றி நல்வாழ்க்கையை யார் அல்லாஹ் என்ற உண்மை கொடுத்தருவாயாக. மரணிக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் என்ற கரிமாவோடு முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தவர்களாக எமது ரூஹ்களை நீ கைப்பற்றி அருள்வாயாக. வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي انشأ الكون كبرا وقسم اكبر عباده جنبا مكرا انزل الماء وسقى السماء بثرا احمده سبحانه فهو الذي اجمع على الطاعات.